இந்த வீடியோல ரெண்டு விதமான லைஃப் பத்தி பார்க்க போறோம். ஒரு லைஃப் பணத்தை ரூட்டா வச்சு சக்சஸ் டெஸ்டினேஷனா வச்ச ஒரு லைஃப், செகண்ட் ஒன் நம்ம ஹாப்பினஸ் பார்த்தா வச்சு இந்த ரூட்டா வச்சு பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த டெஸ்டினேஷனா வச்சு ஒரு பார்த்து. இந்த ரெண்டு லைஃப்க்கும் கம்பாரிசன் அப்படின்னு ஒன்று இருக்கான் கேட்டால், கம்பாரிசன் அப்படின்ற ஒன்று கிடையாது. கம்பாரிசன் அப்படின்ற ஒன்று பண்ண முடியாது, ஏன்னா இதை நம்ம தான் சூஸ் பண்ணுறோம், நமக்கு எது பெஸ்ட். இப்போ ஒரு கடையில் பிரியாணி இருக்குது, ஒரு தயிர் சாதம் இருக்குது. தயிர் சாதம் சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணி பெஸ்ட்டாக தெரிய போகிறது இல்லை, பிரியாணி சாப்பிட்றவங்க தயிர் சாதம் பெஸ்ட்டாக தெரிய போகிறது இல்லை. எனக்கு எது பெஸ்ட் அப்படின்றது நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு பார்த்து எது நல்ல பார்த்து அப்படின்னு கேட்டால், நல்ல பார்த்து கெட்ட பார்த்து நல்ல வழி கெட்ட வழி எதுவுமே அப்படின்லாம் கிடையாது. உனக்கு எது வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம், மணியை ஒரு பாதையாக வச்சு சக்ஸஸ் வெற்றி அப்படின்றத டெஸ்டினேஷனை வச்சப்படும். இது எல்லாரும் நார்மலாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு வாழ்க்கை தான். ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறோம், தென் ஒரு நல்ல காலேஜுக்கு போகிறோம், அடுத்து கேம்பஸில் செலக்ட் ஆகிறோம், ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம், நல்ல லட்ச லட்சமாக பணம் ஏர்ன் பண்ணுறோம். இதை சக்ஸஸ்னு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கு, இதை தான் சக்ஸஸ்னு இந்த உலகம் நமக்கு நம்ப வச்சுட்டு இருக்கு. இது உண்மையான சக்ஸஸ் அப்படின்னு கேட்டால் சக்ஸஸ் தான். நம்ம கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தோம், படித்தோம், ஒரு நல்ல வேலைக்கு போனோம், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பட்ட கஷ்டங்கள் எதையும் படப்படாமல் நல்லா பணத்தை வச்சு நம்ம நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது சக்ஸஸ் தான். சொசைட்டி பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ் தான், நம்மளை பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ் தான், உண்மையாக அது ஒரு சக்ஸஸ் தான். பட் இதுதான் உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப், இதுக்கு தான் நீங்கள் உலகத்துக்கு வந்தியா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஒரு சின்ன ஒரு டவுட். எல்லாருமே இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்க 700 கோடி பேர் இல்லை 650-670 கோடி பேர் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, நீ இந்த உலகத்துக்கு வந்ததோட யூனிக் பர்பஸ் என்ன அப்படின்றது அந்த இடத்துல அடிவாங்க போகுது. யூனிக்கான ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்படுறோம். பட் எல்லாரும் மட்டும் அதே விஷயம் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு போகிறது அப்படின்றது ஒரு யூனிக்கான பர்பஸ் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹாப்பினஸை ஒரு பாதையாக வச்சு பேஷன் அப்படின்றத டெஸ்டினேஷனை வச்சு ஒரு பார்த்து. ஹாப்பினஸ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, பணத்தை வச்சு ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு நினச்சா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். பணம் அப்படின்றது நமக்கு ஹாப்பினஸ் என்றைக்குமே தராது. பட் பணத்தெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது வரும். பட் அந்த பணம் அப்படின்றது போயிடுச்சு, நம்மளுக்கு போயிடுச்சுன்னா அப்போ நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒன்று இல்லாமலே போயிடும். அதை தான் இது மீன் பண்ணுது. பட் பணத்தை நம்ம ஹாப்பினஸ் பேஸாக வச்சு இல்லை அப்படின்னா என்றைக்குமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். பணம் அப்படின்றது இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக முடியாது. பணம் அப்படின்றது இல்லாமல் வாழ முடியாது. இன்றைக்கி தண்ணி எப்படியோ காற்று எப்படியோ அது மாதிரி தான் பணம். பணம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். பட் ஹாப்பினஸோட பணம் பெருசா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பணம் இல்லாமல் ஹாப்பினஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் பணம் அதிகம் இல்லாமலும் நம்மளால் ஹாப்பியாக வாழ முடியும். ஹாப்பினஸ் அப்படின்றது நம்ம மனசில் தான் இருக்கு. 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் ஹாப்பியாக இருக்கணும் பார்த்துருக்கோம், 1,00,000 சம்பாதிக்கிறவன் கஷ்டப்படணும் பார்த்துருக்கோம். ரீசன், எனக்கு இந்த 10,000 ரூபா போதும், இதை வச்சு என் லைஃப் என்ன லீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவன் ஹாப்பியாக இருக்கான். 1,00,000 ரூபா வச்சு நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் சுகமாக இருக்கான். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது நம்ம வாழ்கிற ஒரு விதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போய் நம்ம லைஃபோட பேஷன் என்ன, பேஷன் அப்படின்றது ஒரு ஆம்பிஷன் அப்படின்றத தாண்டி, ஒரு பணம் அப்படின்றத தாண்டின ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி நான் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட 10 நாள் சாப்பாடு இல்லாமல் இல்லைன்னு சொன்னால் கூட இருக்க முடியும். பட் கேமராவை தொடாது அப்படின்னு இருக்க முடியாது. தட் இஸ் பேஷன். அந்த ஒரு பேஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கான். பேஷன் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை தருதோ, எந்த ஒரு விஷயம் பணத்தை தாண்டி என்னை கொண்டு போதோ அதுதான் பேஷன். ஸோ ரெண்டு விதமான லைஃப் இருக்குது. இது நல்ல லைஃப் கெட்ட லைஃப் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம என்ன பணத்தை நோக்கி போயிட்டு ஒரு கெட்ட லைஃப் கேவலமான ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே ஒரு நல்ல லைஃப் தான். பட் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது. பணத்தை ஏர்ன் பண்ணுங்கள். பட் பேஷன் அப்படின்றத என்றைக்குமே விட்டுறாங்க. பேஷன் அப்படின்றது தான் உங்களோட யூனிக்னஸ். பணம் அப்படின்றது காமனாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பணத்தை பார்த்துட்டு பேஷனையும், பேஷனை பார்த்துட்டு பணத்தையும் விடாமல் ரெண்டையுமே ஒரு நார்மலாக ஒரு பேரல் லைனில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ரயில்வே ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம நினச்ச ஸ்டேஷனில் தான் இறங்கலாம். பட் அது நமக்கான ஸ்டேஷன் இல்லை, எந்த ஒரு பர்பஸும் இல்லை. அங்கே இறங்கி நம்ம அடுத்த ட்ரெயின் பிடிச்சி எப்படி நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் தான் ஆகணும். ஸோ டெஸ்டினேஷனில் போய் இறங்குறது தான் நம்மளோட பெஸ்ட்டு சான்ஸ். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான பாதையில் போய் உங்கள் டெஸ்டினேஷன் அடையும் அப்படின்னு கேட்குறேன்.